உளவியல் சொல்லுவோம் அதாவது வேளாண்மையை பொறுத்தளவுக்கு விவசாயத்தை பொறுத்த அளவுக்கு அடிப்படையான விஷயம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பா ஒரு மண்ணினுடைய கட்டமைப்பு அந்த இடத்துல அடிக்கக்கூடிய வெயில் எந்த அளவுக்கு இருக்கும் மழை எந்த அளவுக்கு இருக்கும் பனி எந்த அளவுக்கு இருக்கும் காற்று எந்த அளவுக்கு இருக்கும் ஒரு பயிரோட இயல்பு என்ன தன விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உழவியல்னு வரும் ஏறக்குறைய எல்லாத்துக்குமே அதுதான் தாய் துறைன்னு வச்சிங்களேன் அந்த விஷயத்த கரெக்டாக புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் அதில் குறை இல்லாமல் பண்ணுறோம்னாலே மற்ற விஷயங்களில் வரக்கூடிய குறைபாடுகள்லாம் ஓரளவுக்கு நமக்கு தவிர்க்க முடியும் அடுத்தபடியாக மண்ணியல் மண்ணியலில் என்னான்னு பார்த்திங்கன்னா மண்ணினுடைய தன்மை என்ன அது களிமண்ணா செம்மண்ணா மணலா வண்டலா இல்லை பாடா இல்லை கலரா ஊவரா வேறு ஏதாவது சிக்கல் இருக்கா இதுவெல்லாம் மண்ணியல் அந்த மண்லேயே பார்த்திங்கன்னா மண் கட்டமைப்பு எத்தனை அடி ஆழம் வரைக்கும் மண் இருக்குது அதுலேயே சுண்ணாம்பு தன்மை இருக்கா பாறைகள் தன்மை இருக்கா கலர் ஓர் இருக்கா அப்படி பல விஷயங்கள் வரும் மண்ணினுடைய வளம்ன்றது இடத்துக்கு இடம் மாறிவிடும் எப்படி நம்ம கையில் அஞ்சு வரலும் அஞ்சு விதமாக இருக்கோ அதே மாதிரி மண் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அதனுடைய தன்மையும் புரிஞ்சுக்கணும் மண்ணியலையும் உளவியலையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பயிர் பாதுகாப்பு பெருமளவுக்கு செலவு வைக்காது ஏன்னா எந்த நேரத்தில் எந்த பயிரை பண்ணலாம் எந்த மண் அந்த மண்ணுக்கு அது சூட் ஆகுமோ ஆகாதா இதுதான் அடிப்படையான விஷயம் இந்த ரெண்டு விஷயம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு வந்து பயிர் பாதுகாப்பில் தொல்லை இருக்காது ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா நம்ம எல்லோரும் சாப்பிட்றது அரிசி உளுந்து சாப்பிட்றோம் இல்லையா அதை வச்சே சொல்லிடுறேன் நெல்லுங்கிறது நல்ல வெப்பம் வெளிச்சம் ரெடியும் விரும்புகிற பயிர் சராசரி வெப்பநிலைன்றது இப்போ நம்ம கையில் எல்லாருமே ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கோம் ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே நம்ம ஊர் லொக்கேஷன் போட்டோம்னா அதிகபட்ச வெப்பநிலைன்னா குறைந்தபட்ச வெப்பநிலைன்னா பனி அந்த அளவுக்கு பெய்யுது பனி தெரியாது காற்றோட வேகம் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குது காட்டினுடைய ஈரப்பதம் எந்தளவுக்கு இருக்குது எல்லா விஷயமும் தெரியும் நெல் பயிருக்கு வந்து சராசரி வெப்பநிலை நிலை முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ்லேருந்து முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும்போது அந்த பயிரோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கும் பூச்சியோ நோயோ குறவாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கான சிறந்த காலகட்டம் எப்போன்னு பார்த்திங்கன்னா சம்பா பட்டத்திலே நாற்று விட்டுறீங்கன்னா நல்ல வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் அடுத்தபடியாக மழையை விரும்பக்கூடிய பயிர் வெளிச்சம் வெப்பம் ரெண்டும் அதிகமாக கிடைக்கிற கோடை தான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மகசூல் உற்பத்தி திறன் அது கிடைக்கிறது காலம்தான் நெல்லுக்கு ஒத்து வராத காலகட்டம் இல்லை சங்கடமான காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பனிக்காலம் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த நாலு மாதமும் பனிக்காலம் இந்த பனிக்காலகட்டங்களில் தான் பார்த்தீங்கன்னா நெல்லில் நோய் தாக்குதல் அதிக அளவில் வரும் பூச்சி தாக்குதல் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா வெயில் மழை ரெண்டும் மாறி மாறி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரும் நல்ல மழை பெஞ்சு விட்டதுன்னா பூச்சி தாக்குதல் குறைஞ்சிரும் ஒரு அரை மணி நேரம் நல்ல மழை பெஞ்சால் கூட அந்த இடத்துல இருக்கக்கூடிய பூச்சிகள் இயற்கையிலேயே பெருமளவு கட்டுப்படும் ஆனால் காற்றுல ஈரப்பதம் அதிகமாகும்போது தான் நோய்கள் அதிகமாக பரவும் நெல்லை பொறுத்த அளவுக்கு சம்பா அதை விட்டால் மே ஏப்ரல் மே இது மாதிரி கடுமையாக கோடை இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இது ரெண்டு காலகட்டங்கள் தாங்க ஒத்து வரும் பனிக்காலன்றது நெல்லுக்கு ஒத்து வராத காலகட்டம் அடுத்தபடியாக நம்ம சாப்பிட்றது உளுந்து தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இட்லி தோசை சாப்பிட்றோம் இல்லையா அரிசி அதில் ஒன்றில் வந்துடுச்சு இன்னொன்று உளுந்து உளுந்துன்னு இல்லைங்க உளுந்து அப்புறம் பச்சை பயிர் காராமணி இந்த பயிர் வகை தானியங்கள் எதெல்லாம் வேரில் முடிச்சு மூலமாக காற்றுலேருந்து தழச தெளித்து நிலை நிறுத்துதோ அந்த வகையில் நம்ம சாப்பிட்ற எல்லா தானியமும் பார்த்திங்கன்னா பனிக்காலத்தில் நல்லா வரும் அந்த தானியங்களுக்கு நல்ல வெளிச்சம் தேவை ஆனால் வெப்பன்றது ஒரு மத்தியமமான அளவில் தான் தேவை அது இப்படி வெப்பம் கூடாது அதாவது இப்போ டிசம்பர் மாதத்தில் வந்து தலையில் துண்டு கட்டாமல் நம்ம பாட்டுக்கு நல்லா ஆலை செய்யலாம் வெயில் அடிக்காது அடித்தாலும் அந்த கடுமை நமக்கு தெரியாது நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூணு மாதங்கள் தெரியாது ஜனவரியில் இருபது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மிதமான வெயில் சாரி மிதமான வெப்பம் நல்ல வெளிச்சம் இந்த மாதிரி இருக்கிற காலகட்டம் இந்த பயிர் வகை தானியங்களுக்கு பெஸ்ட்டு அந்த பயிர் வகை தானியங்கள்லேயே கொடி வகையில் பார்த்திங்கன்னா அவரை காய்கறி வகையில் பார்த்திங்கன்னா அவரை துவரை மொச்சை அப்புறம் பச்சைப்பயிறு பெரும்பயிறு காராமணி உளுந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பயிர் வைக்கிறது பெஸ்ட்டு அதிகபட்ச உற்பத்தி தரோம்னு அப்போ தான் கிடைக்கும் அதே மாதிரி பூசணி குடும்பத்தை சார்ந்த பயிர்களும் இலையெல்லாம் சாஃப்டாக இருக்கும் இல்லையா அதுங்களும் இந்த காலகட்டத்தில் நல்லா விளையும் ஏன்னா அதுங்களுக்கு ஏற்ற சூழல் அது ஆனால் எல்லா பயிருக்கும் பொதுவான ஒரு அம்சம் என்னான்னு கேட்டிங்கன்னா வெயில் அதிகமாக போகும்போது நெல்லை தவிர்த்து நெல் மாதிரி நெல் வாழை கரும்பு இஞ்சி மண் மஞ்சள் இது மாதிரி சில பயிர்கள் வந்து கொஞ்சம் வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் விரும்பும் மற்ற எல்லா பயிர்களுக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்லேருந்து முப்பத்திரெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்குமான வெப்பநிலைங்கிறது ஒரு நல்ல சூழல் தமிழ்நாட்டோட கட்டமைப்புக்கு நான் சொல்கிறது நான் சொல்கிறது வந்து நீலகிரி மாவட்டம் நீங்களாம் ஏன்னா இது டெம்பரேச்சர்லாம் சொல்கிற நாங்கள் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள் அநேகமாக ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாத குடும்பமே கிடையாது சொந்த வீடு இருக்கோ இல்லையோ ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனாவது இருக்குது இப்போ என் செல்லுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை ஆன் பண்ண உடனே எங்கள் ஊரில் அதிகபட்ச வெயில் என்ன இருக்குது குறைந்தபட்ச வெயில் என்ன இருக்குது வானம் மேகமூட்டமாக இருக்கா மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா அத்தனை விஷயமா வரும் யார் வேணாலும் செட் பண்ணிக்கலாம் அதுக்குன்னு நீங்கள் ஒன்றும் தனியாக எக்ஸ்ட்ரா செலவு பண்ண போகிறது கிடையாது கிளாரிட்டி இருக்கா இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தெரியும் நெல் பயிரை பொறுத்த அளவுக்கு அதிகபட்ச வெப்பநிலை முப்பதுக்கு கீழே குறையும் போது குறையிற ஒவ்வொரு டிகிரி செல்சியஸும் உங்களோட உற்பத்தி திறனை குறைக்கும் இரவு நேர வெப்பநிலைன்றது இருபத்தி நாலுக்கு கீழே வர வர அதுவும் உற்பத்தி திறனை குறையும் இருபத்தி ரெண்டுக்கு கீழே வரும்போது பூஞ்சான வகை நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் அதுவே இருபது டிகிரி அதுக்கு கீழே வந்துடுச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதோ ஒரு பூஞ்சான நோய் வந்தே தீரும் உங்கள் மண்ணோட உயிரோட்டம் ப பயிரினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்குதுன்னா நோய் சுலபத்தில் வராது இல்லைன்னா சுலபத்தில் வரும் வந்திருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சேலம் ஒருத்தவங்க தான் நம்ம வெப்பமண்டலத்துக்கு வெளியில் தமிழ்நாட்டை வந்து எட்டு வெப்பமண்டலமாக பிரிச்சுருக்காங்க எட்டில் எப்பயுமே நீலகிரி அந்த மலை மாவட்டங்கள் தனி அவங்கள நம்ம கணக்கில் எடுக்க வேணாம் அடுத்தபடியாக கன்னியாகுமரி கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வங்கக்கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவும் அவங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் கேரளா சைடு அரபிக்கடலேருந்து வரக்கூடிய மழைப்பொழிவும் கிடைக்கும் மற்றவங்க யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தன்மை அது ஸோ அவங்களும் அந்த வகையில் தனியாக போயிடுறாங்க மீதி ஆறு வெப்பமண்டலங்கள் எங்கெங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒருங்கிணைத்த தென்னார்காடு அதாவது இன்றைய தேதியில் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டத்தோட மிக பெரும்பான்மையான பகுதிகள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் இதெல்லாம் வடகிழக்கு வெப்பமண்டலம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே அதிக அளவில் மழை கிடைக்கிறதும் இங்கே தான் பெருமளவு அதிக வெயில் இருக்கிறதும் இங்கே தான் மழை கிடைக்கிறதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா எப்படி இருந்தாலும் மழைன்றது பார்த்திங்கன்னா இங்கே கடலூர் கடலூர்லேருந்து சென்னை வரைக்கும் இங்கே தான் அதிக அளவில் புயல் தாக்கத்தோட மழை இப்போ வருது இப்போன்னு இல்லை ரொம்ப காலமாக மழைக்கு இது உதாரணம் சொல்லலாம் வெயிலுக்குன்னா பார்த்ததாரதி உடனே சொல்லுவார் ஆனா எங்கள் வேலூர் இருக்குண்ணா இப்போ அதுக்கு ஈக்குவலாக திருச்சி வந்துகிட்டு இருக்கு இயற்கையோட மா சில காரணங்களால அது வேற விஷயம் இது ரெண்டுங்க இதுக்கு அடுத்தபடியான வெப்பம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய தர்மபுரி கிருஷ்ணகிரி அங்கே வெயில் கிடையாது அது கொஞ்சம் தர்மபுரி கிருஷ்ணகிரி வித்தியாசம் சேலம் பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எங்களோட தான் ஒத்து வரும் பெரிய மாற்றங்கள் இருக்காது தர்மபுரி கிருஷ்ணகிரிலாம் பாத்தீங்கன்னா வருஷம் முழுக்கவே பூக்கள் காய்கறிகள் விளையிற மாதிரி ஒரு மிதமான வெயில் மத்திமமான வெப்பம் நல்ல வெளிச்சம் இது மாதிரி இருக்கும் பனிக்காலங்களில் பூக்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மற்றபடி அநேகமாக வருஷம் முழுக்கவே காய்கறிகளுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இதே இப்படி கீழே க கடலூருக்கு தெற்க போயிட்டிங்கன்னா இப்படி காவிரி பாசன பகுதிகள் இவங்க தனி எப்பயுமே காவிரி டெல்டான்னு சொ ஒரு சொல்லுவாங்க டெல்டான்னு சொன்னிங்கன்னா கடலோர மாவட்டங்கள் காவிரியிலேயே காவிரி வெப்ப மண்டலம் அதாவது காவிரி பாசன பகுதிகள் திருச்சிக்கு கிழக்க காவிரி ஆற்று தண்ணி எங்கெல்லாம் வருதோ பெரும்பாலான அந்த மாவட்டங்கள் முழுக்கவே காவிரி டெல்டா மாவட்டங்களில் வந்துடும் அதை விட்டால் அரியலூர் பெரம்பலூர் அந்த பெல்ட் அவங்க தனி சிவகங்கை ராமநாதபுரம் அது தனி இது மாதிரி போயிடுங்க இப்போ நம்ம இருக்கிறது வந்து சேலம் ஏரியா நம்ம திருவண்ணாமலை இந்த மாவட்டம் போது ஏறக்கூடிய எங்கேற்ற வெப்பநிலை தான் ஏன்னா கடலோரங்கள்லேருந்து இருக்கக்கூடிய தன்மை வேறு உள்ளே போகும்போது தன்மைகள் வேறு கடலோரத்துலேருந்து உள்ளே போக போக உங்களுக்கு வந்து மழையோட அளவு குறையும் அதே நேரம் வெப்பத்தினோட அளவு பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களில் வெப்பமும் அதிகமாக இருக்கும் பனியும் அதிகமாக இருக்கும் மழையும் அதிகமாக இருக்கும் இப்போ வேலூர் சைடெல்லாம் போயிட்டிங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கும் வெயில் நல்லா தெரியும் அதே நேரத்தில் மழையோட அளவு குறையும் இப்போ இங்கே தின்னியோனமே எடுத்துக்கிட்டிங்கன்னா மழை மறைவு பிரதேசம் தான் திண்ணியோனம் கடல்லேருந்து நாற்பது கிலோமீட்டர் ஆனால் பூகோள ரீதியான சில அமைப்புகள் காரணமாக அது மழை மறைவு பிரதேசம் திருவண்ணாமலை மாவட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த வந்தவாசி ஆரணி அதுலேருந்து இப்படி மேற்க வரீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் மழை இருக்கும் அந்த பக்கம் மழை இருக்காது இயற்கையான சில பூகோள ரீதியான அமைப்புகள்ங்க அது இதில் சொல்ல வர விஷயம் என்னன்னா அவங்கவுங்க வெப்ப மண்டலத்தில் உங்களுக்கு எந்த அளவு மழை பனி வெயில் இருக்குன்றத வச்சு உங்கள் பயிர்களை தீர்மானிச்சுக்குங்க ஏன்னா நம்ம நினச்சி பயிர் எப்போ வேணாலும் மாற்றலாம் ஆனால் இயற்கையில நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கேற்ற மாதிரி போடோம்னா அது நம்மளை ஆதரிக்கும் அதை மீறி போறோம் சொன்னால் அது அதோட குணத்தை மாற்றாது அடிக்கு தான் செய்யும் அடி நம்ம வாங்கி தான் ஆகணுங்க சரிங்க இதுல வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேருங்க இல்லைன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் பூச்சி நோய் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுறேன்